ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ப்ரோ டைகர் பார்ப்புக்கு வந்து ஆக்சிஜன் நீடடா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. டைகர் பார்ப்பாக இருந்தாலும் சரி எந்த மீனாக இருந்தாலும் சரி ஆக்சிஜன் தேவை அப்படின்னு சொல்லி நான் எல்லா வீடியோஸுமே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த கேள்வி ஏன் அடிக்கடி வருது அப்படின்னா யூஸ்வலாகவே வந்து ஒரே ஒரு விஷயந்தான், அவங்க வச்சுருக்கக்கூடிய மீன் வந்து ஆக்சிஜன் அவசியம் போடணுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஜன் பம்ப் வந்து வாங்கி வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டும் வந்து மக்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும், அது கப்பியாக இருந்தாலும் சரி, கோல்டு ஃபிஷாக இருந்தாலும் சரி, டைகர் பார்பாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த மீனாக இருந்தாலும் சரி, ஆக்சிஜன் அப்படின்றது வந்து போட்டால் நல்லது. ஆனால் ஆக்சிஜன் இல்லாமலும் எல்லா ஃபிஷஸுமே வந்து வளரும். இது வந்து எப்படி அப்படின்னா, ஆக்சிஜன் அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். தண்ணியில் வந்து ஆக்சிஜன் வந்து எப்போ கம்மியாகும், எப்போ வந்து அந்த லெவல்ன்றது வந்து கீழே இறங்குன்றதை நம்ம யாருனாலுமே கணிக்க முடியாது. அது ஒரு சில நேரம் நம்ம ஃபுட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகம் ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் அப்படின்றது வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஆக்சிஜன் பம்ப் இருந்துச்சு அப்படின்னா மீனுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமே இருக்காது. ஆனால் அதே இது நீங்கள் வந்து ஆக்சிஜன் பம்ப் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மீனுக்கு வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இறக்க சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டைகர் பார்ப்புன்னு இல்லை, எல்லா ஃபிஷஸ்க்குமே வந்து ஆக்சிஜன் தேவை. நம்மளோட நண்பர் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைகர் பார்ப்புக்கு வந்து ஆக்சிஜன் அவசியம் நீங்கள் போடணும், போடாமலும் வந்து ஃபிஷஸ் வளரும் அப்படின்றது தான் ஒரு யதார்த்தம். இப்போ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.